50 ஆண்டுகால கனவு ஒவ்வொரு முறையும் அந்த வாய்ப்பு தள்ளி போய்விட்டது. இப்போது 2 நாள் பயணமாக முதலமைச்சர் கோயமுத்தூர் வந்திருக்கிறார். நிச்சயமாக 1857 உருவான பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தை முழுமையாக இல்லாவிட்டாலும் பொள்ளாச்சி பால்பாறை கிணத்துக்கடல் தாலுக்கா உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இந்த 5 தாலுக்காக்களை உள்ளடக்கிய புதிய மாவட்டத்தை அறிவிப்பார் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பொள்ளாச்சி மாவட்ட மருத்துவமனை கொரோனா காலத்தில் 4 மாத காலத்திற்கு முன்பாகவே திறக்கப்பட்டு விட்டது. அதை இப்பொழுது மீண்டும் திறப்புலா செய்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு புதிதாக அதாவது ஓபி வார்டுக்கு இன்னும் 4 மாடிகள் கட்டுவதற்கு நிதியும் அனுமதியும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதே போல் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஏற்கனவே 3 மாடிகள் கட்டி முடிந்தாகிவிட்டது. அதற்கு இன்னும் 3 மாடிகள் கட்டுவதற்கான நிதியும் அனுமதியையும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். 2 மாத காலமாக அதை பணிகளை தொடங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து முதலமைச்சர் இந்த புதிய ஏற்கனவே திறந்த இந்த மருத்துவமனையை மீண்டும் திருப்புலா செய்ததற்கு நன்றி. 3 மாத காலமாக பயன்பாட்டுள்ள இந்த மருத்துவமனையினுடைய மேல் மாடிகள் 4 மாடி கட்டுவதற்கும் பொது மருத்துவமனையிலே 4 ஓபி பிளாக்கிலே 4 மாடி மேலும் கட்டுவதற்கும் அதே போல் மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு ஹெல்த் தாய் சேய் நல மருத்துவமனை 3 மாடி 6 மாடியாக கட்டுவதற்கும் மத்திய அரசு கொடுத்திருக்கிற அனுமதியை நிதியையும் பயன்படுத்தி இந்த மேடையிலே இன்றைய நாளை நிகழ்ச்சி அறிவித்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அந்த பொண்ணு இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணாங்க, தேர்ந்து விட்டாங்க, வேலைக்கெல்லாம் 5 மாதமாக போனாங்க. இந்த 5 மாதமாக சம்பளம் கொடுக்காம நிறுத்தி வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா மருத்துவமனை நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட்டது, தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆடு திருடுகிறவனே சப் இன்ஸ்பெக்டரை விட்டு என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? மக்கள் நிம்மதியாக எப்படி வாழ்வாதாரத்தை கொண்டு வர முடியும்? மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு ஹெல்த் தாய் சேய் நல மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்று பெரும் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்னப்பிளவு மாறுகள் பகுடு மாறி இருப்பது போன்றவற்றுக்கான வைத்திய சிகிச்சை செய்வதற்கென்று பெருந்தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறையாக செலவு செய்ய வேண்டும். அந்த வைத்திய சிகிச்சை இந்த 5-6 கோடி மக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளிடம் மாறுகள் குழந்தையை அதாவது கொஞ்சம் பகுடு அசைவு இல்லாமல் இருப்பது போன்ற குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்வதற்கு சிக்கலான பிரசவங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கான கருவிகள் அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட வேண்டும். அதற்கான மருத்துவர்களை அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் அந்த துறையில் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும். அதே போல் ஓபி பிளாக்குக்கும் தேவையான அளவுக்கு இன்னும் 4 மாடிகளை கட்டி தேவையான மருத்துவர்கள் நியமித்து ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக இதை செயல்படுத்தினால் நாங்கள் இந்த இன்றைக்கு திறந்து ஏற்கனவே திறந்த இந்த மருத்துவமனையை மீண்டும் திறக்கிற இந்த அரசை பாராட்டுவோம்.